ग्राम्स इप्पा वंदु ओरु कुकर पैन एडुत्तु वच्चिरुक्केन सो अदुल वंदु ना ओरु टेबल स्पून अलावुक्कु ऑयल उट्टिरुक्केन कडला एण्णै दान उट्टिरुक्केन सो इप्पा इदुल वंदु ना कल्पासि रेंडु ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மட்டன் சூப் வந்து ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற கோவிட் பீரியட்க்கு ஸோ உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் பாட்லேயே தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த இதிலே வச்சு விசில் வச்சு எடுத்துருவோம் ஸோ இப்போ வந்து நான் இது பொரிஞ்சிடுச்சு இது கூட நான் ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஸோ அதை வந்து இந்த ஒரு கையில் அடங்குற அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை போட்ட உடனே நல்லா வாசனை வருது இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஃப்ரை ஆகட்டும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இதில் ஊற்றிடலாம் நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு அதாவது நம்ம போட்ட இஞ்சி பூண்டு ப்ரௌன் ஆகிடுச்சு நம்மளோட இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது சலட்லாம் ஸோ இப்போ வந்து நான் இங்கே பாருங்கள் ஆட்டிறச்சி இந்த முல்லை வந்து நான் ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாம் அந்த தண்ணியோட நான் வந்து சாப்ஸ் முள் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லது உடம்புக்கு ஸோ இப்போ இது கூட வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து தர்மரிக் பவுடர் ஃபினல் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்பைசஸ்க்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இது கூட வந்து மோர் தென் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மோர் தென் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஆட் பண்ணேன் ஸோ இதில் வந்து சால்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம விசில் வச்சு எடுத்தாச்சு ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நான் இந்த முள்ளெல்லாம் வந்து தட்டி தான் நான் போட்டிருந்தேன் ஸோ அதனால் நல்லா கொதிச்சிடுச்சு நான் வந்து இங்கே ஒரு பவுலில் சின்ன மிக்சியில் தான் போட்டேன் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு 10 முந்திரி 10 பாதாம் 5 பிஸ்தா 5 அக்ரோட்டு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த பேஸ்ட்டை இந்த மிக்சி கப்பில் தண்ணி ஊற்றியும் அலசி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதில் ஊற்றிடுவோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றுனா நட்ஸ் பேஸ்ட் போட்டுட்டு ஸோ சால்ட்டு பார்த்துட்டு இவ்வளோன்னு போட்டுக்கலாம் போதும் ஸோ ரொம்ப உப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக இருக்கும் அந்த இந்த முள்ளுலேருந்து இறங்கியிருக்கும் ஆல்ரெடி ஸோ இப்போ வந்து இதை நல்லா கொதிச்சிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மட்டன் சூப் ஸோ நான் இதை வந்து கோதுமை வீட் ப்ரெட்டோடு சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் உள்ள ஃப்ளஷ்லாம் எடுத்துட்டேன் மட்டன் அந்த பீஸ்லாம் ஸோ அந்த முள்ளோட பீஸ்லாம் எடுத்துட்டேன் நான் வந்து 3 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் ரோஸ்டோட 6 பாதாம் 2 ஈத்தப்பழம் 1 நாட்டுக்கோழி முட்டை ஸோ இதோடு தான் நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியான இந்த கொரோனாவுக்கு ரொம்ப இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சதை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு சூப் கிடைக்கும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாக
must must try. So actually but like delicious kitchen in Shamath Bharat nalla recipe oda ungala vandu meet pandrathu vare signing off Shiga. Thanks for watching my video. Please like and share, comment and subscribe on my channel. Thank you for watching my video. Take care, bye bye.